ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் நிறுவனம் அறிமுகம் செய்த கூகுள் பே ஆப்பில் வந்து இனி ரயில்வே டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம். கூகுள் நிறுவனம் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த கூகுள் பே ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பல கோடி பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுற ஒரே ஆப் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் பே தான். ஸோ இந்த ஆப்பில் வந்து ரொம்பவே ஈஸி பேமெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இது ஒரு எளிதாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுற ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படி எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த சேவையை வந்து இன்னிலேருந்து நடைமுறையும் படுத்தியிருக்கிறாங்க. அதாவது IRCTC வெப்சைட்டுக்கு நம்ம போகாமல் கூகுள் ஆப்லே ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரம் டு அந்த ஸ்டேஷன் வந்து கேட்கும். அந்த ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எந்த ட்ரெயினுங்கிற மாதிரி லிஸ்ட்டை காமிக்கும். ஸோ அந்த ட்ரெயினுக்கு போய் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து அவங்க ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த கூகுள் பே மூலமாகவே நீங்கள் அமௌண்ட்டும் பே பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்திய பயனர்களோட தேவையை உணர்ந்து இந்திய ரயில்வே துறையோடு இணைந்து இந்த சேவையை வந்து கூகுள் வந்து அறிமுகம் செய்ததாக அந்த கூகுள் பேயோட இயக்குனர் அம்பரீஷ் கங்கே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இதோட அட்வான்ஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கூகுள் பே மூலமாக ரயிலில் வந்து அவைலபிள் சீட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் வெயிட்டிங் லிஸ்ட் விவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி உங்களோட டிக்கெட்டோட PNR ஸ்டேட்டஸ் இதையும் நம்ம இந்த ஆப்பில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே வந்து ரொம்பவே ஈஸி பேமெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால ஸோ ரயில்வே பயணிகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.